அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தண்ணப்பண்ணி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம திருமலை திருப்பதி அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்த்துன்னு வரோம். அதாவது இதுவும் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே விர்ச்சுவல் சேவா டிக்கெட்டு 4:30 ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த வீடியோ தான் நீங்கள் லைவில் பார்த்துன்னு பாருங்கள். இதில் போயிட்டு லாஸ்ட்டாக ரெட்டில் கிளிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க, உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூ கலரில் தான் காட்டும். அதை பாருங்கள், நீங்கள் இதில் போவாதீங்க. இங்கே கிளிக் கேர்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா தரிசன டிக்கெட் இப்போ தான் ஓப்பன் ஆகும். இந்த பாருங்கள், தரிசனம் அவைலபிளில் 5-16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலரில் காட்டுது. இந்த டேட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆன டேட்டு. நீங்கள் இதில் போயிட்டு ஏதாவது ஒரு டேட்டில் போயிட்டு உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் காட்டும். இருங்க, சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்குது. ரொம்ப பிஸியாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், அதாவது 12 மணிக்கு எவ்வளோ, அதாவது ஒவ்வொரு டைமிங்க்கும் எவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். அதே போல் வேறு ஒரு டேட்டில் போகலாம். அடுத்து வேறு ஒரு டேட்டில் போயிருக்கேன். இதுலேயும் பாருங்கள், 10, 11, 12 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமிங்கு. க்ரீனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட் அவைலபிள், எல்லாமே பார்த்திங்கன்னா 400 மேலே எல்லாமே ஓரளவுக்கு சீட் அவைலபிளில் தான் இருக்குது. அதாவது தரிசன டிக்கெட் அவைலபிளில் தான் இருக்குது. இன்னொரு டேட்டில் போய் பாருங்க பாருங்கள், 14ஆம் தேதி போகிறேன். அதுலேயும் பாருங்கள், எல்லாமே 500 மேலே தாராளமாக இருக்குது. சரிங்களா, இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த டேட்டில், அதாவது இந்த 5-16 உங்களுக்கு எந்த டேட்டில் தரிசனம் தேவையோ, அதாவது அந்த 500 டிக்கெட்டு புக் பண்ணவங்க அவங்க போயிட்டு தாராளமாக இந்த டிக்கெட்டில் போயிட்டு நீங்கள் தரிசன டிக்கெட்டை போயிட்டு இந்த டைமிங்கில் நீங்கள் புக் பண்ணலாம். பாருங்கள், ஒரு சில டிக்கெட்லாம் அவைலபிள் குறைஞ்சிக்கின்னு வருது. நீங்கள் போயிட்டு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தரிசன டிக்கெட் கிடைக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், 500 டிக்கெட்டு புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான், அதாவது விர்ச்சுவல் சேவாவில் டிக்கெட்டை புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகும். சரிங்களா, எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை புக் பண்ண முடியாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட் ஏதாவது இருந்தால் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓம் நமோ நாராயணா.